ஐயா வைகுண்டர் பிறந்த நாளை தமிழக அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என திருநெல்வேலி யுக தர்ம மாநாட்டில் கோரிக்கை விடுத்தனர். ஐயா வைகுண்ட யுக தர்ம மாநாடு திருநெல்வேலி சந்திப்பு சங்கீத சபாவில் ஞாயிறன்று நடைபெற்றது. மாநாட்டிற்கு சாமித்தோப்பு பால ஜனாதிபதி தலைமை வகித்து பேசினார். கோவிலில் தீண்டாமை இருக்கக்கூடாது என்பதை ஐயா கோவில்களில் கொண்டு வந்தார். கோவிலுள்ள அனைவரும் பக்தர்கள் அல்ல, கடவுளின் குழந்தைகள் என்றார். பூரண கும்பம் பரிவட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் கையில் கைப்பாக ஏற்றப்பட்டது. ஐயாவின் பிறந்தநாளை தமிழக அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளை பொதுச்செயலர் கிருஷ்ணசாமி, சிங்கப்பாண்டி, கோபாலகிருஷ்ணன், அழகர், ஆறுமுகம், கல்யாணி உள்பட பலரும் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை முருகன் சிறப்பாக செய்திருந்தார். ஐயா வைகுண்டர் யுக தர்ம மாநாடு இந்த உலகில் ஜாதி ஒரு நிரப்பாகி கலியழித்து தர்மயுக வாழ்வு இந்த தரணிக்கு தருவதற்காக வந்த ஐயா வைகுண்டருடைய வழிபாட்டு முறைகளையும் ஐயாவினுடைய தலை சிறந்த கருத்துக்களையும் இந்த உலகம் அறிய செய்வதற்கான முயற்சியாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதுவரையிலும் இருந்த தர்மங்கள் மக்களை சமப்படுத்தவில்லை. ஜாதிய கட்டமைப்பின் மூலமாக பல்வேறு நிலைப்பாடுகளில் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே ஐயா வைகுண்டர் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கிற ஒரு புதிய தர்மத்தை இந்த உலகத்திற்கு உருவாக்கி மக்களெல்லாம் ஜாதி ஒரு நிரப்பாக இருக்க வேண்டும், தீண்டாமை என்னும் தீது ஆலயங்களிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொட்டு நாமம் இடுகிற ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி தந்து சாதி ஒரு நிரப்பாக கூடிய சமத்துவ நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் நாமெல்லாம் கடவுளின் பக்தன் அல்ல, கடவுளின் பிள்ளைகள், நாம் சமமானவர்கள். ஆதிக்க சக்திக்கு மட்டும் வழங்கப்பட்ட பூரண கும்ப மரியாதை, பரிவட்ட மரியாதை ஐயா வழியிலே அனைவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அனைவரும் ஆடவர்கள் அனைவரும் தலையிலே தலைப்பாக கட்டி தலை நிமிர்ந்து அடிமையாக இடுப்பிலே தலையிலே அணிய வேண்டிய அந்த தோல் சீலையை இடுப்பிலே அணிந்து அடிமையாக வர வேண்டாம் என்று உணர்த்துவதுதான் தலைப்பாகை அணியக்கூடிய வழிவகைகளை உருவாக்கி தந்தார்கள். அதுபோல் பெண்களுக்கு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்ட காலத்தில் ஐயாவினுடைய குரல் பெண்களுக்காகவும் ஒலித்து ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்திட வேண்டும் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு தாங்கல்களையோ பதியையோ பணிவிடை பார்த்து நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையை கூட பெண்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நிலையை சமத்துவ கோட்பாடுகளை ஐயா உருவாக்கி தந்திருக்கிற தாளக்கிடப்பாறை தற்பதே தர்மம் என்கிற இந்த தலை சிறந்த தர்மத்தை யுக தர்ம மாநாடுகளின் மூலம் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எடுத்து சொல்வதற்கு உலகம் அறிய செய்வதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வழியை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து ஐயா வழியை அங்கீகரிப்பதன் மூலமாக ஐயாவினுடைய உதய நாளான மாசி 20 தமிழகம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா உருவாக்கிய தாளக்கிடப்பாறை தர்மம் என்கிற தர்மம்தான் இன்றைய முதல்வரால் திராவிட மாடல் என்று சொல்லப்பட்டு வருகிறது.
அந்த திராவிட மாடல் என்று சமத்துவத்தை போதிக்கிற அந்த போதனையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஐயாவினுடைய உதய தினத்திற்கு விடுமுறை வழங்கி சிறப்பிக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதை வேண்டி கேட்பது ஐயாவளி மக்களுடைய உரிமை என்பதால் இதை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம்.